அனைவருக்கும் வணக்கம். ஓயா புதுசாக இருக்குங்களா? நீ பி பேண்டோட 4 கிடச்சிருச்சு, கைக்கு வந்துருச்சு. நீ பேண்ட் 4 கைக்கு வந்துருச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதோட அன்பாக்சிங் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் இந்த ஒரு சேனல் மீ பேண்ட் 4. ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்னென்னா, ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ். அப்புறம் என்ன சொல்கிறது, இன்னும் இருக்கு மூல பார்ப்போம். எடுத்தோன்னே வாட்ச் வச்சுருக்காங்க, எடுத்தோன்னே வாட்சு வி பேண்ட் 4 வச்சுருக்காங்க. எடுத்த உடனே வச்சுருக்காங்க. ஓஸ் தலையில் வச்சா இ பேண்ட் 4 எடுத்தோன்னே வச்சுருக்காங்க. அப்புறம் சைடில் இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. என்னன்னு ஓப்பன் பண்ண முடியல, சைடில் தான் எடுக்கணும் போல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேபிள். ஏன்னா இத்து கூண்டு இருக்குதே, இது எக்கடா சார்ஜர் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா, லென்த் அதிகமாக கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் அவுட்புட்டே வராது, சார்ஜோட அவுட்புட்டே வராது லென்த் அதிகமாக கொடுத்தா. சரி, இப்போ இந்த மீ பேண்ட் 4 வரும். இதில் செட்டப் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதே ஆம்லெட் டிஸ்பிளே. கலர் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா இந்த தடவை ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த தடவை மேலே ஸ்வைப்பிங் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ரெகுலராக இருக்கிறது உங்களுக்கு ஐபி ரேட்டிங் இருக்கிறதுக்கு ஐபி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்கிறது என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு வந்து வாட்டருக்குள்ளே 50 meters டெப்த் வரைக்கும் கொண்டு போயிடலாம். ஆனால் ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது. தெரிஞ்ச விஷயம் தான், ரொம்ப நேரம் வைக்க முடியாது. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கஷ்டம்தான். சரி, பேண்டுக்கு வருவோம். பேண்டோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கையில் போட்டு பார்ப்போம். குவாலிட்டி வைஸில் நல்லாயிருக்கு, நல்லா தான் இருக்குது. கையில் போகிறதுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்குது. ஃப்ரீ சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்குது. ஃப்ரீ சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கை பெருசாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நல்லா ஃப்ரீ சைஸாக தான் இருக்குது. அப்புறம் வேறு என்ன முக்கியமானது, ஹார்ட் ரேட் மானிட்டர், மியூசிக் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஹானரில் இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஹானர் ஃபீச்சர் ஒன்று இருக்குது இதில், மியூசிக் கண்ட்ரோலர். அது எப்படின்னா, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் பாட்டு ஏதாவது ப்ளே பண்ணுமோ இல்லை ப்ளே பண்ணக்கூடாதோ அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் இதில் ஆப்ஷன் இருக்குது இந்த மீ பேண்ட் 4 இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த பிராண்டிங் ஒன்று தான் மெயின். ரெட்மி பிராண்டிங் ஒன்று தான், வேறு ஒன்றும் அவ்வளோக்கா தெரியல. டச் ஸ்க்ரீன் தான் நார்மலாகவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆம்லெட் பேனல் தான் இந்த தடவை பயங்கரமாக கொண்டு வந்துட்டாங்க, அது ஒன்று தான். அப்புறம் வேறு என்ன, சார்ஜிங் கேபிள் உள்ளுக்குள்ள பாக்ஸில் யூசர் மேனுவலா, மேனுவலே கொடுக்கல. இல்லை யூசர் மேனுவல் நீங்கள் சவுண்டு மட்டும் கேட்குது, உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை. இருக்கா, இருக்கு யூசர் மேனுவல் இருக்கு. யூசர் மேனுவலை காணோம் காணோம், யூசர் மேனுவல் மட்டும் போட்டிருக்கே. எவ்வளோ பெருசு கொடுத்துருக்குறாங்க யூசர் மேனுவலுங்கிற பேரில், எவ்வளோ பெருசு. கியூஆர் கோட்லாம் ஸ்கேன் பண்ண சொல்லிக்கிறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறோன்றது எல்லாமே இங்கே இருக்குது. படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். எனக்கு இதெல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ரிவ்யூ எல்லாமே இதுதான். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லேருந்து அன்பாக்சிங், ஃபஸ்ட் ரிவ்யூஷன் இம்ப்ரெஷன் இந்த எல்லாமே தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல இருக்கிற பெல் ஐக்கான அழுத்திடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல லைக் அண்ட் டிஸ்லைக் எது வேணால் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு என்ன இருக்குது, கமெண்ட்ஸ் செக்ஷனில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நிறையா போட ட்ரை பண்ணுறேன்.
நன்றி.